வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். ஸோ ஓவராலாக போன வாரமும் இந்த வாரமாக தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதோட ஓவரால் அனாலிசிஸ் எப்படி கட் ஆஃப் என்ன மாதிரி இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா 599 சிக்ஸ் மந்த் ஆஃபர் போட்டிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் இருந்த வேக்கன்சி கூட, காம்படிஷன் மேபி கூட இருந்திருக்கலாம், குறைய இருந்திருக்கலாம். போன வருஷம் ஆனால் பார்த்தீங்கன்னா 49 வந்து கட் ஆஃப் வச்சுருக்காங்க. பட் இந்த தடவை வந்து வேக்கன்சி வந்து கம்மியாக தான் இருக்குது, போன தடவை உள்ளதோட ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இது கூடுறதுக்கு நிறைய சான்சஸும் இருக்குது. சில பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா நாட் ரிப்போர்ட் வரையில் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் உற்று நோக்குனீங்கன்னா போன வருஷம் கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்கான், பட் இந்த தடவை வெறும் 500 வேக்கன்சி தான் கொடுத்துருக்கான். போன தடவை பார்த்தீங்கன்னா வந்து அந்த யூகோ பேங்கா யூலாரபி அந்த பேங்க் பார்த்தீங்கன்னா வந்து 2000 கிட்ட கொடுத்துருக்காங்க. பட் இந்த தடவை கம்மியாக தான் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்குறேன், அதே வருமானு தெரில. பட் இந்த தடவை அது நாட் ரிப்போர்ட்டரில் இருக்குது. மேபி நிறைய வேக்கன்சியும் வரலாம், கம்மி வேக்கன்சியும் வரலாம், சரியா? நம்ம இங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், சரியா? ஒருவேளை இந்த எக்ஸாமில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு நினச்சா நான் சொல்கிறேன் இதில் அந்தந்த விஷயத்தெல்லாம் திருத்திக்கங்க. ஃபஸ்ட்டு ரீசனிங் செக்ஷன் நம்ம எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரோட அட்டம்ப்ட்டுமே அந்த 22 27 தான் இருந்திருக்கு. சில பேர் 30 தாண்டி போட்டிருக்காங்க, சரியா? அவங்கெல்லாம் கரெக்டாக கொஸ்டினை செலக்ட் பண்ணி அடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து, சரிங்களா? அதே மாதிரி ஆப்டி எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லார்ட்டையுமே நம்ம கேட்டோம்னா அந்த 10 ஒரு 16 தான், சரியா? இதே கொஞ்சம் டாப்பராக நல்லா படிக்கிறவங்க ஆப்டிலன்னு எடுத்து பார்த்தோம்னாலே 18-19 தான் போட்டிருக்காங்க. இதில் ரொம்ப போட்டி இல்லை, ஆப்டிக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப போட்டி இல்லை. ஸோ அந்த செக்ஷன் கட் ஆஃப் ஆப்டியை பார்த்தலாம், நீங்கள் பயப்படாதீங்க, கண்டிப்பாக 10 கம்மியாக தான் வரும். கொடூரமான கொஸ்டின் ஆப்டி, எல்லா ஸ்லாட்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன், சரிங்களா? இன்னைக்கு ஸ்லாட்லாம் காலையில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் ஸ்லாட் கொஞ்சம் கொடூரமாக இருந்துச்சு அப்படின்றாங்க. எல்லாருமே கொஸ்டின் செலெக்ஷனில் தான் இன்றைக்கி நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? போன வாரம் நான் கேட்டப்ப எல்லாருமே 27, 28, 29 அப்படி சொன்னாங்க. பட் இந்த வாரம் நான் கேட்குற பர்சன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, சார் 25 தான் சார் போட்டேன், 26 தான் சார் போட்டேன், 20 தான் சார் போட்டிருக்கேன் ரீசனிங்கில் அப்படின்றாங்க. இதுக்கான முக்கிய காரணமாக நான் நினைக்கிறது, ரீசனிங்கில் பசில் எந்த பசில சூஸ் பண்ணும், எதை ஸ்கிப் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியலை, சரியா? அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக கற்றுக்கங்க. இந்த எக்ஸாமில் நம்ம எதுனால கம்மி அட்டம்ப்ட் கொடுத்தோமோ அதை அடுத்த வருஷம் வந்து திருத்திக்கணும். அடுத்த எக்ஸாமில் வளவலா குளக்குலான்னு பேச வரும்போல டப்புன்னு முடிச்சிடறேன். இங்கிலீஷ் எடுத்தோம்னா நார்மலாக இங்கிலீஷ் வந்து ஈஸின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஈஸி ஒரு 12-15 கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் கெஸ் பண்ணி போட்டிருக்காங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா படிச்சும் போட்டிருக்காங்க. இங்கே நமக்கு கட் ஆஃப் நிர்ணயம் ஆகுறது பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து, இந்த வேக்கன்சியை வச்சும் நார்மலைசேஷன் பண்ணி எவ்வளோ பேர் அப்பியர் ஆகிருக்காங்க, அவன் எத்தனை ரேஷியோவில் எடுக்கிறான் அடுத்து மெயின்ஸ்க்கு, இதெல்லாம் வச்சு தான் அமையுது. ஆனால் முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட், அதாவது ஒரு கீ பாயிண்ட்டுன்னு வாயில், அது இங்கிலீஷை வச்சு தான். ஏன்னா ரீசனிங் நீங்கள் போட்டிருக்குது அக்யூரஸியாக போட்டிருப்பீங்க, அது 22-25 அதில் வேரியேஷன் நிறையா இருக்க போகிறதில்ல. ஆப்டியை பொறுத்த வரைக்கும் வேரியேஷன் நிறையா நீங்கள் கொடுக்க போகிறது இல்லை, எல்லாருமே நியராக தான் இருக்கும். பட் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தான் நிறைய வேரியேஷன் உங்களால் கொடுக்க முடியும். ஏன்னா சில பேர் அக்யூரஸியாக போட்டிருப்போம், சில பேர் 90% அக்யூரஸியில் போட்டிருப்போம், சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து 50-50 பாசிபிளே ஒரு 10 கொஸ்டின் அடிச்சிருப்போம். ஸோ இங்கிலீஷில் நீங்கள் அக்யூரஸியாக போட்டு ரீசனிங் ஆப்டி இங்கிலீஷ் மொத்தமாக சேர்த்து ஒரு 47 மேலே போட்டிருக்கீங்க, அக்யூரஸியாக எனக்கு 47 மேலே வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 99% அடிச்சு சொல்லுவேன், மெயின்ஸ்க்கு படிங்க, சரியா? இந்த 70 மேலே போட்டவங்க இருக்காங்க, ஒரு 4-5 கால் ஃபேஸ் பண்ணேன், அதுமே 70+ போட்டிருக்காங்க. ஸோ இப்படி சொல்லும் போது நீங்கள் பயப்படாதீங்க, சில பேர் அக்யூரஸியோடு போட்டிருப்பாங்க, சில பேர் இங்கிலீஷில் மேபி ஃப்ளூக்கில் கூட குத்திருக்கலாம், 70+ வாயை பழக்காதீங்க, சரியா? ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, சில பேர் டாப்பர்ஸ் கரெக்டாக இருக்காங்க, எக்ஸாம் சூப்பராக அப்ரோச் பண்ணுறாங்க. நான் நிறைய பேர் அந்த அவங்க ஒரு எக்ஸாமை பார்த்து சொல்ல, நீட்டாக போவேன் ரீசனிங்கில் ப்ரிலிம்ஸ் எல்லாத்தையும் 35-35 வாங்கிடுவேன், இதுலேயுமே 30+ போட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் கற்றுக்கங்க ஃபஸ்ட்டு. உங்களுக்குன்னு ஒரு ரீசனிங் ட்ரெயினர் இருப்பார்ல, அவர்கிட்ட போய் கொஸ்டின் செலக்ட் பண்ணுறது எப்படின்னு கேளுங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் எக்ஸாம் போயிட்டு ரீசனிங்கில் ஒரு குழப்பி விட்டு வராதிங்க. குவான்ஸ் ட்ரெயினர், இங்கிலீஷ் ட்ரெயினர் எல்லாத்தையுமே போய் பேசுங்கயா. நீங்கள் ஒரு இது லோ அட்டம் கொடுக்குறீங்கன்னா போய் பேசுங்க, வாத்தியார் சொல்கிறத கேளுங்க. நம்ம ஒரு வேலை போகிறோம் உழப்பிக்கிட்டே போய்கிட்டே இருக்கோம்னா, சரி வாத்தியார்கிட்ட கேட்போம் எந்த வேலை போகிறதுன்னு சொல்லி வாத்தியாரம் கையை பிடிச்சி கூட்டு போவாரியா சிவாஜிக்கலாம், சரியா? ஸோ 47 மேலே அக்யூரஸியாக போட்டிருந்தீங்க, 99% படிங்க.
அப்போ 47 கீழே போட்டால் படிக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்களும் மெயின்ஸ்க்கு படிங்க, எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போலாம் எக்ஸ்பெக்டட் கிட்ட வீடியோ போகிறதுக்கே பயமாக இருக்குது. தப்பா இப்போ வந்துருச்சு, நம்ம ஒரு கட் ஆஃப் சொல்கிறோம், அதை விட கம்மியாக போச்சுனாலும் விட்டு கிழிக்கிறாங்க, அதை விட கூட போச்சுனாலும் விட்டு கிழிக்கிறாங்க. ஆனால் அதே ரேஞ்சுக்குள்ளே வந்தால் பாராட்டுறதுக்கு மட்டும் வரமாட்டாங்க. அவன் ஜோலியை பார்த்துட்டு அவன் படி போயிட்டு இருப்பான். 47 மேலே நீங்கள் அக்யூரஸியாக போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக படிங்க. அதே இங்கிலீஷில் இன்னமும் அக்யூரஸி நான் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன்னா நீங்கள் தைரியமாக படிக்கலாமியா, சரிங்களா? ஸோ மேபி வேக்கன்சி நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் கம்மியாக இருக்கலாம். இல்லை வேக்கன்சி இதிலிருந்து கொஞ்சம் ஒரு 500-600 தான் கூடுதுன்னா கட் ஆஃப் 55 மேலே கூட போகலாம். ஸோ நல்லா படிங்க. அடுத்த எக்ஸாம் வெறித்தனமாக நம்ம கிளியர் பண்ணோம். இந்த எக்ஸாமில் என்ன என்ன தப்பு விட்டோன்னு ஒரு டைரி எடுத்து கூட இன்ச்சு இன்ச்சாக எழுதி வைங்க, அதெல்லாம் திருத்திக்கங்க. க்வெஸ்சன் செலெக்ஷனை கரெக்டாக பண்ணுங்கள், அக்யூரஸியை முக்கியமாக மெயின்டைன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஸோ 47 மேலே யாரெல்லாம் போட்டிருக்கீங்களோ தைரியமாக மெயின்ஸ் படிக்கலாம். ஸோ படிங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. டின் டின் டின்.